ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ஃபுட். இன்றைக்கி வெந்தய கீரை வச்சு மூணு ரெசிபி பார்க்க போகிறோம். சாம்பார், சப்பாத்தி, அப்புறம் பொரியல். வெந்தய கீரை வந்து ஹிந்தியில் வந்து மேத்தின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃபெனுக்ரீக் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கீரை எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, முக்கியமாக ஃபீடிங் மதர்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். அதில் கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மூணு பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. சாம்பார் செய்யும் போது எப்பவும் பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். இதுக்கு நான் ஒரு முக்கால் கப் பருப்பு நல்லா குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், கிடைச்சா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு நறுக்கிய தக்காளி ஒன்று சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கும் போதே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிரும். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்து கொதிக்க வைப்போம். இப்போ அடுத்து நம்ம வெந்தயக்கீரையை சேர்த்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கீரை நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் வெந்தயக்கீரை அவங்க டயட்டில் சேர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி வந்து நான் பருப்பு தண்ணியில் சேர்த்து கரைச்சி போடுறேன், அதனால் உங்களுக்கு கலர் வந்து மஞ்சளாக தெரியும். இப்போ நான் சேர்க்கறது புளி தண்ணி. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பருப்பை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க, சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் மேத்தி சாம்பார். இதை மேத்தி டால்னு கூட சொல்லுவாங்க. இந்த சாம்பார் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வெந்தயக்கீரை வச்சு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை மேத்தி தெப்லான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இப்போ வந்து நான் ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு, ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு கையாலே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 கப் தயிர் சேர்ப்போம். தயிர் இல்லைனாலும் பட்டர் மில்க் மாதிரி, அதாவது மோர் மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் வெந்தயக்கீரையை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு 1/2 கப்பு. அதையும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரோல் பண்ணி தேய்க்கும் போது. சப்பாத்தினாலே குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி கீரையை சப்பாத்தியில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த கீரையில் இரும்புச்சத்தும் நிறையா இருக்குது, அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே இதை நல்லா சாப்பிட்லாம். இந்த மேத்தி தெப்லா வந்து குஜராத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் இது வந்து நிறையா செய்வாங்க. இந்த மாதிரி அவங்க எப்படின்னா இந்த மாவு, சப்பாத்தி மாவுலேயே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே நிறைய சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணிப்பாங்க. கூட தயிர் அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது பிக்கிள் அந்த மாதிரி வச்சு தான் சாப்பிடுவாங்க. நான் இந்த ரெசிப்பியில் சில்லி பவுடர்லாம் நிறையா சேர்க்கல, அதனால் நான் சைடில் குருமாவும் செஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இந்த சப்பாத்தி மாவுலேயே உங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த சில்லி பவுடர் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு தயிரோ பிக்கிளோ வச்சு சாப்பிட்றலாம். இதில் தயிர் சேர்த்து பிசைஞ்சதுனால இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ட்ராவல்க்குலாம் சப்பாத்தி எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் அது சாஃப்டாகவே இருக்கும், அந்த சப்பாத்தி ஹார்ட் ஆகாது. அவ்வளவுதான், மேத்தி தெப்லா ரெடி, அதாவது வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள், இந்த சப்பாத்தி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை வந்து ஹிந்தியில் ஆலூ மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோஸை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாயில் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம நேராகவும் குக் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணால் செய்யலாம்.
இப்போ வந்து ஒரு வாணலில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், மஞ்சள் தூள், சீரகம் நிறைய சேர்த்துருக்கேன், பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நான் அதில் உப்பு சேர்த்துட்டேன். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா அது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற அந்த வெந்தய கீரை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கீரை நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க, போதும், அவ்வளோதான். இதை நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை சப்பாத்திக்குள்ளே ஒரு ஸ்டஃபிங் மாதிரி வச்சும் சாப்பிட்லாம், இல்லைனா தோசைக்கு உள்ள மசாலா தோசை மாதிரியும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எப்படி வேணால் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மூணு ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.